வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் இயற்கணிதம் அலகு பயிற்சி 3ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம். அருள், மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு கடையை சுத்தம் பண்ணோம், எவ்வளோ நேரத்தில் முடிச்சுருவாங்க? 6 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார். அருளை விட மதன் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வார்? 2 மடங்கு நேரம் எடுத்துக்கொள்வார். அதாவது அருள் மட்டும் 2 மணி நேரத்தில் முடித்தார் அப்படின்னா மதன் முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மடங்கு, அப்போ 4 மணி நேரம் ஆகும். சரியா? அதுக்கடுத்தது, மேலும் ராம் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார். ராமன்றவரே எவ்வளோ நேரம் ஆகும்? அருளை 2 மணி நேரத்தில் முடித்தார்னா அருளை விட 3 மடங்கு நேரம், அதாவது 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். யார்? ராமன்றவர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எனில், மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், அருள் மட்டும் கடையை சுத்தம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன நான் எடுத்திருக்கேன், எக்ஸ் மணி நேரம்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி மதன் மட்டும் கடையை சுத்தம் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒய் மணி நேரம்னு எடுத்திருக்கேன். ராம் மட்டும் கடையை சுத்தம் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் இசட் மணி நேரம்னு எடுத்திருக்கேன். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எழுதுங்க. இதே மாதிரி உள்ள கரெக்டாக அக்யூரேட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வார்த்தைகளை எழுதிக்கோங்க, வேர்டெல்லாம் எழுதிக்கோங்க. சரியா? சரி, ரைட். இப்போ வாங்க, அருள் வந்து கடையை தனியாக சுத்தம் பண்ணுது. 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரம் ஆகும், தனியாக சுத்தம் பண்ணாங்கன்னா எக்ஸ் மணி நேரம் ஆகும்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மணி, அதுக்கு நாட்கள் இந்த மாதிரி வந்தாலே நம்ம அது 1 மணி நேரம் 1 நாட்களுக்கு நம்ம மாற்றணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், விடையை எளிமையாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ பாருங்கள், அருள்ன்றவர் எக்ஸ் மணி நேரத்தில் முடிக்கிறாரு. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பார்? இந்த எக்ஸில் 1 பங்கு வேலையை முடிப்பாரா? அப்போ எக்ஸில் 1 பங்குன்னா 1/x, எக்ஸில் 1 பங்குன்னா 1/x. இப்போ அதே மாதிரி தான் மதன் வாங்க, மதன் மட்டும் தனியாக விட்டோம்னா எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிப்பார்? ஒய் மணி நேரத்தில் முடிப்பார். அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ முடிப்பார்? இந்த ஒய்யில் 1 பங்கு வேலையை முடிப்பார். ஒய்யில் 1 பங்கு, அப்போ என்னது? 1/y. அதுக்கடுத்து ராம் வாங்க, ராம் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் தனியாக விட்டோம்னா? இசட் மணி நேரம் ஆகும். அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பார்? இந்த இசட்டில் 1 பங்கு, இசட்டில் 1 பங்கு வேலையை முடிப்பார். அப்போ 1/z. சரியா? இப்போ பாருங்கள், கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மூவரும் சேர்ந்து கடையை சுத்தம் செய்ய ஆகும் நேரம் 6 மணி நேரம். இது வந்து கணக்கில் கொடுத்துருக்குது. சரியா? 6 மணி நேரம் சுத்தம் செய்வாங்க. அப்போது இந்த 3 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? இந்த மாதிரி இந்த கணக்கில் நம்ம என்ன செய்யணும், இந்த மணி நாள் இந்த இது வந்தாலே 1 மணி நேரத்தை நம்ம மாற்றிக்கிடணும். சரியா? மூவரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை, எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? இந்த 6ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்களா? 6ல் 1 பங்கு அப்படின்னா 1/6, 6ல் 1 பங்குன்னா 1/6. சரியா? இப்போ பாருங்கள், இதை வந்து எதுக்கு சமப்படுத்தணும், 3 பேரும் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலைக்கு சமம். இந்த 1/6ன்றது 3 பேரும் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலைக்கு சமம். அப்போது முதல்ல யார் இருக்கா? அருள். அருள் 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பார்? 1/x. அதுக்கடுத்தது மதன், 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பார்? 1/y. அதுக்கடுத்தது ராம், 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிப்பார்? 1/z. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 1/6 சமமாக இருக்கும். இதுதான் முதல் சமன்பாடு. சரியா? இப்போது அடுத்து வாங்க, ரெண்டாவது வாங்க, இன்னொரு 2 சமன்பாடு நம்ம உருவாக்கி இதில் வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். அப்போ மதன் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு? அருளை விட 2 மடங்கு, அருளை விட 2 மடங்கு நேரம். அப்போ மதனோட நேரம் என்ன? மதன் எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? ஒய் மணி நேரத்தில் முடிப்பார். ஒய், ஆனால் அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அருளை விட 2 மடங்கு, அருளை விட 2 மடங்கு. அருள் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? எக்ஸு. அப்போ அதை விட அவருக்கு எத்தனை மடங்கு வேணும்? 2 மடங்கு. அப்போது 2x. சரியா? இது வந்து 2வது சமன்பாடு. அதுக்கடுத்து 3வது சமன்பாடு வாங்க, மேலும் ராம் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார். ராம்ன்றவர் அருளோட நேரத்தை விட 3 மடங்கு. அப்போ ராம் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? இசட் மணி நேரம்
யாரோட மும்மடங்கு? அருளோட மும்மடங்கு. அப்போது இசட் ஈக்குவல் டு 3x. இசட் ஈக்குவல் டு 3x. இசட் ஈக்குவல் டு 3x. இது வந்து மூணாவது சமன்பாடு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஒய்யோட மதிப்பு, இசட்டோட மதிப்பு எல்லாத்தையும் கொண்டு ஒன்றில் பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? சமன்பாடு 2 மற்றும் 3 ஒன்றில் பிரதியிட, ஒன்றில் பிரதியிட, பிரதியிடலாமா? இங்கே பாருங்கள், 1/x அப்படி வந்துடும், ப்ளஸ் இந்த 1 அப்படி வந்துடும், இந்த ஒய்யோட மதிப்பு என்ன? 2x ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இங்கே இசட் இருக்குது, அந்த இசடோட மதிப்பு 3x ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1/6. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே கீழே என்ன இருக்குது? 1x 2x 3x. அப்போ இந்த எக்ஸை விட்டுரும், 1 2 3. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். 1 2 3 என்ன வரும்? ரெண்டாவது வாய்ப்பாடு 1 2 3 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து மூணாவது வாய்ப்பாடு 1 1 1. சரியா? 2 3 6. அப்போ இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வருது? எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு. என்னது? மீச்சிறு பொது மடங்கு 6 வரும். எல்சிஎம் 6 வரும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பகுதியில் எல்லாத்தையும் 6 வர மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். அப்போது இங்கே 1/x இருக்குது, நமக்கு 6 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கிடலாம்? 6/6 கொண்டு பெருக்கிடலாம். ப்ளஸ் 1/2x இருக்குது, நமக்கு என்ன வரணும்? 6 வரணும். இங்கே 2 இருக்குது, அப்போ 6 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கிடலாம்? 3/3 கொண்டு பெருக்கிடலாம். ப்ளஸ் 1/3x, இங்கே 3 இருக்குது, நமக்கு என்ன வரணும்? 6 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கிடலாம்? 2/2 கொண்டு பெருக்கிடலாம். ஈக்குவல் டு இந்த 1/6, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், என்ன செய்கிறோம்? அப்படியே பெருக்கலாமா? 1 6 பெருக்குனா 6, 6x பெருக்குனா 6x. இங்கே 1 3 3, 2 3 பெருக்கணும், 2 3 6, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், 6x. சரியா? ப்ளஸ் 2 2, தொகுதியை பெருக்குனா 2 2, இங்கே என்ன இருக்குது? 3x 2, 3x 2 பெருக்கிட்டோம்னா 2 6x அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 1/6 ஈக்குவல் டு 1/6. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா, பகுதியில் எல்லாம் ஒரே நம்பராக இருக்குது, 6x 6x 6x. அப்போ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டு தொகுதி அப்படியே கூட்டலாம். 6 + 3 + 2 ஈக்குவல் டு 1/6. இப்போ பாருங்கள், இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிரும். எப்படி கேன்சல் ஆகும்? இந்த 6 வந்து எப்படி இருக்குது? வகுத்தில் தானே இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 6/6 கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இதெல்லாம் இந்த கூட்டிக்கலாமா? 6 + 3 + 2, 6 3 கூட்டினா 9 9 2 கூட்டினா 11 ஈக்குவல் டு இந்த எக்ஸ், இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், ஈக்குவல் டு எக்ஸு. தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 11. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம்? ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 11 என, சமன்பாடு 2ல் பிரதியிட, ரெண்டாவது சமன்பாடு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். என்ன எழுதி வச்சுருக்கோம் ரெண்டாவது சமன்பாடு? இங்கே இருக்குது பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 2x. இந்த எக்ஸுக்கு பதிலாக 11. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 11. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 11 = 22. அப்போ ஒய்யோட மதிப்பு 22. அதுக்கு அடுத்தது இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 11 என எதில் பிரதியிட போகிறோம்? மூணாவது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். சமன்பாடு 3ல் பிரதியிட, மூணாவது சமன்பாடு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். என்ன எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், மூணாவது சமன்பாடு இசட் ஈக்குவல் டு 3x, இந்த எக்ஸுக்கு பதிலாக 11. அப்போ இசட் ஈக்குவல் டு 3, எக்ஸுக்கு பதிலாக 11. அப்போ இசட் ஈக்குவல் டு 33. அவ்வளோதான், இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். நாம் இப்போது எக்ஸு ஒய் இசட் மூன்று மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முடிவு எழுதலாமா? பாருங்கள், அருள் கடையை தனியாக சுத்தம் செய்ய ஆகும் நேரம், நம்ம என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ் மணி நேரம்னு எடுத்திருந்தோம். இங்கே எக்ஸோட மதிப்பு 11. அப்போது அருள் தனியாக கடையை சுத்தம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 11 மணி நேரம் ஆகும்.
அதுக்கடுத்து மதன் கடையை தனியாக சுத்தம் செய்ய ஆகும் நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துருந்தோம், ஒய் மணி நேரம் எடுத்திருந்தோம். இங்கே ஒய்யோட மதிப்பு 22. அப்போ மதன் மட்டும் கடையை தனியாக சுத்தம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், 22 மணி நேரம் ஆகும். அதுக்கடுத்து கடைசியாக ராம் தனியாக கடையை சுத்தம் செய்ய ஆகும் நேரம் எவ்வளோ எடுத்திருந்தோம், இசட் எடுத்திருந்தோம். நம்ம இசட்டோட மதிப்பு இங்கே 33 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ராம் கடையை தனியாக சுத்தம் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும், 33 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.